ஒரு மணி ஆகுது. அதே ஃபீலோட குடிக்கிறாங்க, அதே ஃபீல குடுக்கறாயா? அந்த போஸ், அந்த கிளாஸ், இந்த வாசி, இப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய இடம் அத்திமரம், அத்தி வரதர்லாம் சொல்லுவாங்கல்ல, அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த அத்தி மரம் இருந்து இந்த அத்தி மரங்களினுடைய வேர்கள் பட்டு இந்த அத்தி ஊற்று, இதுல குளிச்சா உடம்புக்கு அவ்வளவு நல்லது. சரிங்க, அப்படி காலை வந்து இப்படி வச்சிருக்காங்க பத்தியா, மீன் எல்லாம் வந்து கடிக்கும். பெடி கிரீன்றாங்கல்ல, போய் அவ்வளவு ஆயிரக்கணக்கில் செலவழிச்சு மீனை காலைல கடிக்க விடுறா. சதுரகிரி மலைக்கு வந்தா மீன் தானா காலை கடிக்கும். நீங்க மீன் எப்படின்னா இருக்கும், இங்க நீங்க சொல்றது எல்லாம் நம்பவே முடியலண்ணா. மலை மேல மீன் எப்படி, இப்படி ஒரு திமிங்கலம் இருக்கிற இடத்துல மீன் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு டவுட் திமிங்கலம் எப்படி இருந்தா எப்படி வரும், அப்படி இருந்தா அப்படி நான் மூச்சு நின்னுட்டு அப்படிலாம் கிடையாது, அப்படி ஏறி அப்படி இறங்க போறோம். இந்த மலைதான் அது, அது அப்படி தெரியுதா? ரைட்னா இந்த மலைதான் அடுத்து ஏற போறோம். ரொம்ப சிம்பிளான மலை, இப்படி ஏறி இப்படி இறங்குற மாதிரி. சரிங்கண்ணா, சிறப்பா சிறப்பு தானா? இப்படி இப்படி ரெண்டு ரெண்டரா ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா இறங்கினா அந்த மலை அப்படி ஏறிடலாம். நடக்கிற நம்ம நண்பர்கள் வந்து ராஜபாளையத்துல இருந்து வந்திருக்காங்க நம்ம பாக்குறதுக்காகவே. சாமி தரிசனம் முடிஞ்சால் அல்ல, சிவாய நம்ம சிவாய நம்ம. நல்லது 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 நல்லது, வாங்கய்யா, ரொம்ப சந்தோஷம், சிவாய நம்ம. இப்ப நம்ம அடுத்ததா ஏறப்போகக்கூடிய இந்த குகையினுடைய பெயர் வந்து கோரக்கர் குகை. கோரக்கர் சித்தர் இங்கிருந்து தவம் செய்ததாகவும், இந்த கடுமையான மலையில் யாரும் இல்லாத இடத்தில் கோரக்கர் தவம் செய்து கோரக்கர் மூலிகை என்கிற மூலிகையை உருவாக்கினார்னோ, அந்த காலத்தில் இந்த கோரக்கர் மூலிகையை தான் பயன்படுத்தி ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க.
கோரக்கர் குகையை அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து இரட்டை லிங்கம், இரண்டு லிங்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். இது வந்து அடுத்த பாயிண்ட். அப்படி கோரக்கர் குகையும் பாம்பாட்டி சித்தர குகையும் தரிசித்து விட்டு அடுத்து வரக்கூடிய இடம் இந்த இரட்டை லிங்கம். இவரை தரிசித்து விட்டால் அடுத்து நம்ம சன்னதியை சொல்ல போறோம்ன்றது அர்த்தம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம சன்னதி வந்துடும். இப்போ நம்ம கோயிலுக்கு கிட்டத்தட்ட கோயிலுக்குள்ளார வந்துட்டோம். இங்கே பக்கத்தில் முடிக்காணிக்கு செலுத்தக்கூடிய இடம். இங்கே வரக்கூடிய பக்தர்கள் சுந்தர மகாலிங்க சுவாமியும் சந்தன மகாலட்சுமி சாமியும் வேண்டி இங்கு தங்களுடைய முடியை காணிக்கையாக செலுத்திவிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆற்றில் குளித்துவிட்டு செல்லக்கூடியது இந்த ஊரினுடைய வழக்கம். அப்படியாக தங்களுடைய காணிக்கையை, தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய இடம் இந்த இடம். எங்களோட ஒரு குழந்தை வந்துச்சு, அந்த குழந்தைய காணோம். இப்போ எங்களுக்கு இன்னொரு ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு, அரிசின்னு. இந்த பையன் கீழே அப்பா அம்மாவோட சண்டையை போட்டுட்டு எங்க போறதுன்னு தெரியாம அப்பா அம்மா தேடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நல்லா பாத்து வச்சுக்கோங்க, எங்கேயாவது அப்பா அம்மா தேடினாங்கன்னா எங்க கூட தான் இருக்காருன்னு சொல்லுவீங்க. ஹரிசு, அப்பா அம்மாவோட என்ன சண்டை? பிஸ்கெட் வாங்கி தரலன்றதுக்காலாம் சண்டை போட்டுட்டு சதுரகிரிக்கு வந்துருக்காமாங்க. அப்படிலாம் சண்டை போடக்கூடாது சரியா? எங்க கூட ஒரு குழந்தை கூட தான் கடலை மிட்டாய் கேட்டுச்சு, ஆனா நாங்க அதை கொடுத்தோம். கொடுத்ததுக்கு அப்புறம் நான் அங்கதான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன், உங்களோட வரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கீழே உட்காந்துருச்சு. வருதா இல்லையா, தொலைஞ்சிச்சா இல்லையான்றது எங்களுக்கு தெரியாம இருக்கு. அப்படி உங்க அப்பா அம்மா கவலைப்படுவாங்கல்ல, அதனால பிஸ்கெட்டுக்கெல்லாம் சண்டை போடுறது. வா, எங்க கூட ஏறு. குழந்தை வந்து விட்டான், எங்கள் குழந்தை ராஜாதி ராஜ குலோத்துங்க, அன்பு தந்தி சந்திரு, இந்த பெரிய மலையை வென்று எடுத்து ஏற்கடா தம்பி. அப்படி எப்படியோ தொலைஞ்சு போன அன்பு தம்பியை நாங்க பிடிச்சு விட்டோம். தொலைஞ்சு போயிட்டோமே, நம்ம கூட வந்த ரெண்டு பேரை காணமே, அந்த மாதிரியான எந்த கவலையும் இல்லாம வந்து சாப்பிட்டுட்டு இதுல நாங்க ஊரு பூரா தேடிட்டு இருக்கோம். எங்கடா நம்ம கூட வந்தவே மலையேற முடியாம காலையில 7 மணிக்கு சாப்பிட்டதுனா அது கூட நான் சாப்பிடல தெரியுமா? அப்படியா வந்து நல்லா இருக்கீங்கல்ல, அன்னதானம் சாப்பிட்டுட்டு தெம்பா வந்துட்டு மலையேறி வாடானா ரெண்டு குச்சியை வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். சரி, நீ இப்ப என்ன பண்ற? சந்தன மகாலிங்க சாமி வந்து பாக்க வரியா? பாத்துட்டியா ஏற்கனவே? ஆமாங்கண்ணா, பார்த்த மாதிரி தெரியலையே, போய் சொல்றாங்க. இல்ல, நான் மேல போயிருக்கேன். உங்களை தேடி தேடினது அங்க தான் ஃபர்ஸ்ட் போனேன். என்னண்ணா பார்த்த வரும்போது எப்படி வந்த? நடந்தே வந்துட்டேன். அப்படியாவும் சரி, அண்ணன் கூடத்துல அமைதியா உட்காந்துரு, யாராவது வந்து குச்சி மிட்டாய் தரேன், குருவி ரொட்டி தரேன், பின்னாடி போயிரு. போய் மாட்டேன், அப்படி போயிட்டு அப்படி ஒரு பாதம் இருக்கு, அப்படி போயிடுங்க. இப்படியே ஏமாத்தி கூட்டிட்டு போய் கிட்னி எடுத்து வித்துருவாங்க. அது ஒரு எனக்கு கிட்னி வந்து ஏற்கனவே அழிய போயிடுச்சு. அங்க ஏறும்போது மூச்சு வாங்குச்சா இல்லையா? மூச்சு இப்பவே வாங்குதுண்ணே. Thank you.
ஒரு வழியா நம்ம சந்திர மகாலிங்க சாமியை பார்த்துட்டு அப்படியே இறங்கி வர்றோம். என் கூட ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க, ஒருத்தன் இன்னொருத்தனை தேடிட்டு போயிட்டான். அந்த இன்னொருத்தன் எங்கே இருக்கான்னு தெரியலை. அவனை துளைக்கிறது தான் இங்கே பெரிய வேலையாக இருக்குது, துளைக்கிறதையும் கண்டுபிடிக்கிறது தான். அப்படியா ஒரு வழியாக இந்த விளாக் வந்து சூப்பராக முடிஞ்சிச்சு. இந்த தம்பி தான் ஹரிஸ். இவர் என்ன பண்ணானா, அப்பா மாட்டாங்க, ஐயா நீங்கள் வாங்க, அப்பாவோட சண்டை போட்டு பிஸ்கெட் வாங்கி தரல, கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தரலான்னு சண்டை போட்டுக்கிட்டு தனியாக வந்துட்டா. இவ்வளோ தான் நம்ம கூட்டிகிட்டு வந்தோம், அங்கிருந்து கீழே கூட்டிகிட்டு வந்து இங்கே பார்த்தா பாவம், அவங்க அப்பா நம்ம நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து பார்க்கக்கூடிய மனுஷனாக இருக்காரு. நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குறவரு இவன் பிஸ்கெட் வாங்கி தரல, பிஸ்கெட் வாங்கி தரலன்னு சொல்லிட்டு. அதே போல நாங்கள் ஒருத்தரை தொலைச்சோங்க, ஒரு 25 வயது குழந்தைய நாங்கள் தொலைச்சோம். அந்த குழந்தை அந்த இருக்கு பாருங்க, அந்த குழந்தைங்க வா, இங்கே வா, இந்த குழந்தைய தான் நாங்கள் தொலைச்சோம். நீங்கள் எப்படி உங்கள் பையில விட்டீங்களோ இந்த பையில நாங்கள் வேணுட்டே தொலைச்சிட்டோம். தயவு செஞ்சு வந்துடாத, உனக்கு எதுவுமே வாங்கி தரணும் வந்து இப்படியாவது தொலைச்சிதான்னு பார்த்தா திரும்ப வந்துட்டேன். என்னுடைய அப்பா சொன்னால் கேட்கணும், சரியா பிஸ்கெட் கொடுக்கல, காப்பி வாங்கி தரலன்ட்டு ரொம்ப சந்தோஷம் ஐயா. பார்த்துக்கோங்க.